ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 2 வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்து ரொம்ப சிறப்பாக விளையாண்டுட்டு வராங்க. எப்பயுமே ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சுரேஷ் ரெய்னா ரொம்ப அதிரடியாக விளையாடிட்டு வருவாங்க. அதனால தான் அவங்கள சின்னத்தல ரெய்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில போட்டிகளை தவிர மற்ற போட்டிகள் எல்லாம் சுரேஷ் ரெய்னா ரொம்ப சிறப்பாக விளையாண்டுட்டு வராங்க. இனியில ஐபிஎல் மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடியே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில எல்லா வயதான வீரர்களா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது போட்டிகளில் அதிரடியாக விளையாடி பிளே ஆஃப்க்கும் வந்து இப்போ முன்னேறி போயிட்டு இருக்காங்க. இனியில சுரேஷ் ரெய்னா தோனியை பத்தியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பத்தியும் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. சுரேஷ் ரெய்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடியே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கூட்டமானது நடந்துச்சு. அப்ப தோனி வந்து 2 வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காண்டி விளையாட முடியலையே அப்படின்னு வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசியிருப்பாங்க. தோனி வந்து ஒரு ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்க, இருந்தாலும் சென்னை ரசிகர்களுக்காகவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மேலையும் அதிக அக்கறை வச்சிருக்காங்க. 2011 அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி கப் ஜெயிக்கல. அதனால இந்த வாட்டி கண்டிப்பா வந்து தோனிக்காக கோப்பையை வெல்லணும் அப்படின்னு சுரேஷ் ரெய்னா ரொம்ப உருக்கமா பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.